ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிடிஆர்கே. இன்னைக்கு என்னுடைய என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுமே கிடையாது. ஃப்ரீ ஃபயரில் வந்து அப்டேட் விட்டுருக்கானுங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா காய்ஸ், இந்த வீடியோ பற்றி மறந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டானுங்க. அப்புறம் வந்து லாபி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லாபியில் வந்து கன்னெல்லாம் எடுத்து பார்க்குற மாரி வச்சுருக்கானுங்க, கன்னை எடுத்து சுற்றுற மாரி வச்சுருக்கானுங்க. இது வேறு லெவல் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோப்ளைனில் வந்து ஒரு பெயிண்ட் அடிச்சிருக்கானுங்க. அப்புறம் வந்து அலாக் வந்து அலாக் பண்ணணும், அதோட ஸ்கில்லாம் கற்றுக்கணும். இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், அப்புறம் வந்து அந்த கல்லில் வந்து பாயா அப்படின்னு போட்டிருக்கானுங்க. அலாக்கோட ஸ்கில் வந்து நம்ம ஹெச்பியில் வந்து அப்படியே காட்டுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துலேருந்தே இன்னும் கட்டிகிட்டு இருக்கானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்துச்சா இல்லை போலதான் என்ன தெரில. பின்னாடி உட்காந்தவங்க வந்து எப்படி கையை பிடிச்சிருக்காங்க எப்படின்னு தெரில. முன்னாடி இருந்துச்சான் சொல்லுங்கள். ஹெட்ஷாட் போட்டோம்னா அதோட இது அதோட கலர்லாம் மாறிடுச்சு. ஹெட்ஷாட் போட்டோம்னா வேறு மாதிரி வருது. அப்புறம் நார்மலாக அடித்தோம்னா அதோட மண்டை ஓடும் வந்து வேறு மாதிரி வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்கமான செயல் என்னன்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ட்ரைனிங் ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து இந்த கன் ஓப்பன் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஆர்டராக வச்சுருக்கானுங்க. அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு கன் எடுத்துகிட்டு அப்படியே போவோம். பக்கத்தில் வந்து ஏதோ க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, அது பார்த்திங்கன்னா அது உள்ளே போயிட்டு இருக்கும் கன் எடுத்துப்போம். அது உள்ளே போயிட்டு நம்ம அது எதுக்குன்னு எதுக்கு வச்சாங்க என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. வேஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது பார்த்திங்கன்னா நார்மலாகவே சொல்கிறது நல்லதான் சரி, மெடிக்கல் கன்லாம் வச்சுருக்கானுங்க. சூப்பர் வரல வந்தான். அப்புறம் வந்து பேக்லாம் வேறு கொடுத்துருக்கானுங்க. பேக் அப்புறம் ஓக்கான் கேரக்டர் இருக்குல்ல, அதுக்குள்ளே அதுக்குள்ள ஸ்கில்லு மேலே அந்த பதட்ட மாரி வச்சுருப்பானுங்களே அது கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து கன்னை எடுத்துகிட்டு அப்புறம் தான் சொன்னார் இருக்கும் போது சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் போய் அவர் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போய் கன் எடுத்தாச்சு, கன் எடுத்துகிட்டு இங்கே பார்த்திங்கன்னா பேக்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பர் தானே, வேறு லெவல். போய் நம்ம ஒரு இந்த ட்ரைனிங் க்ரௌண்டில் தான் ஒரு செமையான ஒரு இது கிராஃபிக்ஸ் செம்மையாக இருக்கும். வாங்க அந்த என்னென்னு போய் அப்புறமா பார்க்கலாம். சைட் பண்ணி இது ஃபஸ்ட்டு என்னென்னு இது வந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த வட்டத்துக்கு சாரி இந்த ப்ளூ ஜோன் இருக்குல்ல அதுக்குள்ள வந்துட்டு இந்த இதெல்லாம் சொல்லலாம் போல. ஏற்கனவே தெரியல, நார்மலாகவே வச்சுருந்துருக்கலாம். சரி விடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த ப்ளூ ஜோனில் போயிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் கிளிக் பண்ணாமல் தானாகவே ரிலீஸ் ஆகிடுதானா. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம போய் ட்ரைனிங் க்ரௌண்டில் போய் அடிக்கலாம், அடித்து சாத்துறோம் எல்லாரையும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை மட்டும் மாற்றிடலாம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் கரோ. மறுபடியும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் கொடுத்துருங்க காய்ஸ். என்னடா இந்த இது காணுமேனு பார்த்தா ப்ரோ இங்கே வாங்க ப்ரோ, அதில் ஒரு பட்டன் இருக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் போகும் அப்படின்னாரு. சரி மறுபடியும் அங்கே போய் பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் க்ரௌண்டில் போவோம். ட்ரைனிங் க்ரௌண்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது காரில் வந்து ஆரன்லாம் கொடுத்துருக்கானுங்க, வேறு லெவல். இப்போ லைட்டாக பிளாக் கலர் மாதிரி இருக்கானுங்க ஜீப்பை. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் க்ரௌண்டில் மட்டும்தான் இந்தமாரி ஆரன் அடிக்கிறமே கொடுத்துருக்கானுங்க. கிளாசிக் மேட்ச் அதிலலாம் கொடுக்கல, அதையும் இந்த இடத்துல சொல்லியிருப்போம். இது பார்த்து பார்த்தீங்கன்னா இப்போ இத்தனை பின்னாடி வந்து ஃபயர் மாரி வருது, வேறு லெவல். அப்புறம் இந்த க்ரீன் கலரில் போனீங்கன்னா அந்த தேட்டர் வரும் பாருங்கள், அதுதான் பங்கமான செயல். பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா, கையில் ஏதோ குச்சி மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஹாய் ப்ரோ, இது ஒரு அமௌண்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க, அது பார்த்துருங்க. இந்த வீடியோ எண்டில் வரும் பாருங்கள். இதுவும் ஒரு சூப்பரான இதுதான் இருக்குது. எதுக்கு கொடுத்துருக்கானுங்க தெரில, சும்மா வச்சுருக்கானுங்க போல. இல்லை படுக்கலாமேன்னு பார்த்தா படுக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே கொஞ்ச நேரம் டாட்டா காட்டிகிட்டே இன்னும் ப்ரோ பண்ணிட்டுலாம் இருக்கிறேன் பாருங்க. ஏதோ படம் ஓட்டுறாங்க பார்த்தா ஒன்றும் ஓட மாட்டோம்ன்றாங்க, என்ன பண்ணுறது, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுமாரி வச்சுருக்கானுங்க. படுக்க முடியல, ஒன்றும் முடியல. சரி விடுங்க. இப்போ வந்து பேரஃபில் ஒரு கன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கன்று உப்பு சாப்பாடு வந்துருக்கு. அந்த கன்னுக்கு வந்து டேமேஜ் வந்து பார்த்திங்கன்னா 36 அப்படி இல்லைன்னா பாடி ரேட் வந்து 36 போகுது, ஹெட்ஷாட் வந்து 146 போகுது. ஓகே காய்ஸ், அப்படி இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பாருங்கள்.
ஜாஸ்தினா ஒரு 4 எமோட் வேற விட்டுருக்கானுங்க, அதே சொல்லிடுறேன். இந்த வரும் பாருங்க 4 எமோட்டு, அது வந்து 1 எமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சுத்துறான் கையில், என்னமோ ஒரு போயா அப்படின்னு எழுதுறான், இதனால தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது எமோட் வந்து இந்த பார்த்தோம்ல இப்போ இந்த எமோட்டு போல். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த மண்ணுக்குள்ளே அப்படியே போயா அப்படின்ட்டு ஜெய் போயா அப்படி சொல்கிற மாதிரி. இந்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஏதோ வணக்கம் சொல்கிற மாதிரி சொல்கிறான். உங்கள் சிந்தியோட பிடிச்ச மக்கள் சேனல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ மட்டும் இல்லாமல் லைக் ஸோ மச். தேங்க்யூ, பாய்.